அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைகளில் நம்ம எப்படி வந்து பெருமாளுக்கு வந்து படையல் போடுவது அப்படின்றத பற்றியும், மற்ற நாட்கள் காட்டிலும் ஏன் வந்து சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு உகந்த நாட்களாக நம்ம வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறோம் அப்படின்றத பற்றியும் தான் நான் உங்களுக்கு இந்த காணொலி முழுவதும் சொல்ல போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா. இந்த நாமத்தை வந்து இந்த மாதம் முழுவதும் உச்சரித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லதே நடக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அப்படி புரட்டாசி சனி அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொம்பு தான். நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த சொம்பில் வந்து அம்மா நாமம் போட்டு கொடுத்து அது ஒவ்வொரு வீட்லேயும் போய் அரிசி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நம்மளும் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த சொம்பை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். நம்ம காலகட்டத்தில் இருந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொம்புடைய பழக்கம் வந்து இப்போ இல்லை. சனிக்கிழமை தலிகை, சனிக்கிழமை வழிபடுதல் அப்படின்றதுனாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த படையல் போடுற விஷயந்தான். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து ஒவ்வொரு பழக்கம் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து தலிகை போடுவாங்க. 9 வகைகள் 5 வகைகள் அது மாதிரி ஒற்றை படையில் வரக்கூடிய உணவுகளை வந்து சமைச்சு வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 21 வகை கூட சமைச்சு வந்து கடவுளுக்கு வந்து படைக்கிற முறையும் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து என்ன வந்து செய்யணும், இந்த தலிகையில் முக்கியமாக இடம் வேண்டிய உணவு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், புளி சாதம், அப்புறம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வடை. வடைன்றது வந்து நம்ம வெங்காயம் அதெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி போடக்கூடாது. வெறும் மிளகு ஜீரகம் மட்டுமே போட்டு வந்து நம்ம படையலில் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் பானகம், துளசி தீர்த்தம், அதுக்கப்புறம் ஒரு சுண்டல். இது வந்து முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒரு உணவு வகை அந்த தலிகையில். அதை தாண்டி நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம உணவுப் பொருட்களை வந்து சமைச்சு வந்து கடவுளுக்கு படைக்கலாம். சில இல்லங்களில் பார்த்தீங்கன்னா படையலை வந்து சாதாரணமாக இந்த மாதிரியும் வைப்பாங்க. அப்படி இல்லைனா பெருமாளுடைய முகத்தை வந்து அந்த உணவில் வந்து அலங்கரித்து ரொம்ப அழகாக வந்து வைப்பாங்க. அது பழக்கம் இருக்கவங்க அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ எப்படி வேணால் உணவு வகைகளை வந்து சாமிக்கு வந்து நீங்கள் படையலில் வந்து செய்யலாம். படையல் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கோலமும் வந்து நீங்கள் அழகாக ரொம்ப பூஜை ரூமில் நீங்கள் போடலாம். திருமாலுடைய உருவத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி கோலமாக வடிவமைச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை தாண்டி என்ன செய்யணும், படையலை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கு. சில இல்லங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மாவிளக்கு வந்து செஞ்சு அதில் தீபம் ஏற்றுவாங்க. பழக்கம் இருக்கிறவங்க அதை செய்வாங்க. உங்களுடைய இல்லத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பழக்கமோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து படையல் போட்டு பெருமாளை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது மற்ற நாட்கள் காட்டிலும் ஏன் புரட்டாசி சனிக்கிழமை இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாட்களாக கொண்டாடப்படுது அப்படின்றது தான். இதற்கு ரெண்டு காரணம் இருக்குது. முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய கிரகம் வந்து புதன். அதுக்கு பக்கத்தில் நட்பு கிரகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி கிரகம். அது ஒரு காரணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் தான் வந்து சனி பகவான் வந்து அவதரித்தார். அதனால் சனியோட தாக்கத்தில் இருந்து நம்மளை காக்கிறதுக்காக காக்கும் தெய்வமான பெருமாளை வணங்கிறது அப்படின்றது தான் ரெண்டாவது காரணம். அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நம்ம பெருமாளை வணங்கிறது அந்த சனி பகவானையும் வணங்கிறதுக்கு ஒப்பாகும். அவருடைய தாக்கம், அதாவது சனி பகவானுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இந்த மாதத்தில். இந்த புரட்டாசி சனிக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக யாரும் வந்து இந்த சனிக்கிழமையை தவற விடாதீங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜைகள் செய்து கண்டிப்பாக நாமத்தை சொல்லி வணங்குங்க. நாளை மற்றொரு காணொலியில் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.